Hi students, welcome to Tamil class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா திருக்குறள் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல திருக்குறள் படிச்சிருப்போம். இல்லங்களா? மூணு பேர் பண்ண இந்த திருக்குறள் அப்படினா திருக்குறள் ஏற்றியவர் யார் அப்படினா திருவள்ளுவர். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருதான். பாருங்க ஏற்றியவர் அப்படினா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படினு சொல்றாங்க. இவரோட சிறப்பு பேர் அப்படினா முதல் பாவலர், கோயில் புலவர், செந்தாம் போதார் அப்படினு சொல்றாங்க. பாருங்க இயல் 2 திருக்குறள் ஃபர்ஸ்ட் பாருங்க நுழையும் முன் அணுவை துடைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமைமிகு திருக்குறளை படிப்போம். அதாவது மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் இவ்வாறு தான் வாழ வேண்டும், மக்கள் வந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று மக்களுக்கு நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள். இந்த திருக்குறளை போன்று உலகத்தில் எந்த ஒரு மொழியிலும் இதுவரை எந்த நூலும் கண்டுபிடித்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அழுக்கார அமை ஒழுக்கார கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. பொருள் ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒருவன் தன்னுடைய நெஞ்சில் அதாவது மனதில் பொறாமை அப்படிங்கிற குணத்தை இருக்கக்கூடாது. பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கக்கூடாது. பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் இணைக்கப்படும். பொருள் பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். சான்றோர் அப்படின்னா பெரியோர்கள். யார் வந்து பொறாமை குணம் இருக்குதோ அது பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க புறங்கூறாமை கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கவனிங்க, கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். பொருள் பாருங்க ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லணும். இல்லை அது சொல்லாமல் அவங்கள போக விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட இவங்க பண்ணுற தப்பு இப்படிலாம் இருக்காங்க, இவங்க ரொம்ப கெட்ட புள்ள அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் செய்ய தப்பு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அவங்களை போக விட்டுட்டு அவங்கள பற்றி எந்த ஒரு குற்றமும் சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் பண்ணாலும் அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அவள் இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. அவங்க தப்பு பண்ணுறாங்களா டைரெக்டாக போய் நீங்கள் பண்ணுறது தப்பு இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். தவிர அவங்க போன பிறகு அவங்கள பற்றி குறை சொல்வது மிக மிக தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். அவங்களுக்கு நேராக நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டிக்குங்க. சரிங்களா? கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறது கூடாது. அவங்க இல்லாத சமயத்தில் மற்றவங்களை பற்றி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு. சரிங்களா? ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை.
இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம என்னது அவங்க குற்றத்தை அவங்கள்ட்ட தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஏகப்பட்ட தப்பு இருக்கும், நம்ம அதை கண்டுக்காம அடுத்தவங்களோட பிரச்சனையா அவங்க என்ன தப்பு செய்கிறாங்களோ அதை மட்டும் பெருசாக படுத்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அது ரொம்ப தவறு. அடுத்தவங்களோட குற்றம் இருக்குதா, முதல்ல நம்ம கிட்ட நம்ம என்ன குற்றம் இருக்கு, நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்குது அதை ஃபர்ஸ்ட் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுடைய குற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏதில குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. பாருங்க, அருளுடைமை, அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள பொருள், அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். அதாவது இந்த உலகத்திலேயே அருளாகிய செல்வம் மட்டும்தான் செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருள் செல்வம் இழிந்தவிடத்திலும் உள்ளது, உயர்ந்தவிடத்தில் மட்டும் உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் செல்வம் செல்வமே கிடையாது சரிங்களா. அடுத்து பாருங்கள், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்தில், ஒருவன் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமை உடைய முன் தான் அன்றி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அது தனக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட நம்ம துன்புறுத்தும் போது நமக்கு மேல் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அன்றி நிற்கும் நிலையை, அன்றி அப்படின்னா பயந்து சொல்லுங்களா, பயம் அன்றி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவன் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அன்றி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். அடுத்தது பாருங்கள், வாய்மை, வாய்மை, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல், வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் வேண்டும். வாய்மை அப்படின்னா என்ன, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத தீய சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும், ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். அதாவது தன் நெஞ்சு அறிய நம்ம மனசறிஞ்சு ஒருத்தவங்கள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம பொய் சொல்லிட்டோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியை உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு மனம் தெரிஞ்சு யாரும் பொய் சொல்லக்கூடாது. ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். அடுத்த பங்கம், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உளன், அதாவது உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். இந்த உலகத்தில் யார் பொய் பேசாமல் வாழ்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் வாழ்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பவர் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர், நம்ம பொய்யே பேசாமல் வாழணும், அப்படி வாழ்கிறவங்க உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். அடுத்ததாக, இறைமாற்றி, இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு, பொருள் வரும் வழிகளை அறிதல். நம்மக்கிட்ட ஒரு பொருள் வருது அப்படின்னா அது எப்படி வந்து அந்த பொருள் வந்துச்சு அப்படின்னா வழியை வந்து அறியணும். அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும், அந்த வழியில் அந்த பொருள் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து பத்திரப்படுத்தணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், அதை பத்திரப்படுத்தணும். காத்த பொருளை பயனுள்ள வரையில் கவனிங்க, காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். அதாவது நம்மளுக்கு எந்த வழியில் பொருள் வருது சரிங்களா, எந்த வழியில் பொருள் வருது, அந்த பொருளை எப்படி நம்ம சேர்க்கணும், எப்படி பாதுகாக்கணும், அந்த பொருளை எப்படி பயனுள்ள வகையில் நம்ம செலவிடணும். இப்போ நம்மக்கிட்ட பணம் வருது அப்படின்னா அது நல்ல முறையில் பணம் வருதா, அந்த பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்க பணத்தை பாதுகாக்கணும், பாதுகாத்து அந்த பொருளை நம்ம பயனுள்ள முறையில் என்ன பண்ணணும், செலவிடணும். அதுதான் சிறந்த அரசின் செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பொருள் வரும் வழிகளை அறிதலும், அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும், சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல எந்தெந்த குறளுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு மனப்பாட திருக்குறள் சரிங்களா. பாருங்க, ஃபோர்த் ஒன் பாருங்க, ஏதிலா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல், வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். அடுத்தது பாருங்க, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன், உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.